ஆஸ்திரேலியாவில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக இலங்கை மற்றும் இந்திய மாணவர்களை ஏமாற்றிய பாரிய கும்பல் தொடர்பில் பிபிசி உலக சேவை அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. இந்த கும்பலின் சதி வழியில் சிக்கிய இந்திய இலங்கை மாணவர்கள் பெருந்தொகை பவுண்டுகளை இழந்துள்ளனர். பிரித்தானியாவில் வேலை ஒன்றை பெற்றுக்கொள்ள செல்லாத ஆவணங்களுக்காக முகவர் ஒருவருக்கு 10,000 பவுண்டுகளை வழங்கியதாக நாதியா என்ற மாணவி தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவில் பராமரிப்பு துறையில் பல்வேறு வேலைகள் பெற்றுத் தருவதாக மோசடியாளர்களால் பிரசாரம் செய்யப்படுகிறது. இதற்காக சர்வதேச மாணவர்கள் குறிவைக்கப்பட்டு ஏமாற்றப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஸ்பான்சர்ஷிப் சான்றிதழ்களுக்காக மாணவர்கள் தலா 17,000 பவுண்டுகள் வரை கொடுத்துள்ளனர். இந்த சான்றிதழ்கள் இலவசமாக பெற்றுக் கொள்ளப்படுபவையாகும். இந்த நிலையில் மோசடியாளர்களால் வழங்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் திறன்சார் தொழிலாளர் விசாவிற்கு விண்ணப்பித்த போது ஆவணங்கள் செல்லாது என்று கூறி பிரித்தானிய உள்துறை அமைச்சகத்தால் அவை நிராகரிக்கப்பட்டுள்ளன. தைமூர் ராசா என்ற ஒரு நபர் 141 விசா ஆவணங்களை விற்றுள்ளார். அவற்றில் பெரும்பாலானவை எந்த மதிப்பும் இல்லாதவை. அவர் மொத்தமாக 12,00,000 பவுண்டுகளுக்கு இந்த விசா ஆவணங்களை விற்பனை செய்ததாக பிபிசி தகவல் வெளியிட்டுள்ளது. தான் எந்த தவறும் செய்யவில்லை என்று கூறும் அவர் அதில் ஒரு பகுதி தொகையை மாணவர்களிடம் திருப்பி கொடுத்துள்ளார். ராசா வெஸ்ட் மிட்லாண்டிஸில் அலுவலகங்களை வாடகைக்கு எடுத்து பணியாளர்களை பணியமர்த்தியுள்ளார். மாணவர்களுக்கு பராமரிப்பு இல்லங்களில் வேலை மற்றும் வேலைவாய்ப்பு ஸ்பான்சர்ஷிப் போன்றவற்றை பெற்றுத் தருவதாக உறுதியளித்தார். தான் முதலில் முறையான ஆவணங்களை விற்க தொடங்கியதாகவும் சில மாணவர்களுக்கு விசாக்கள் மற்றும் உண்மையான வேலைகள் கிடைத்ததாகவும் அவர் கூறியுள்ளார். ஆனால் பயனற்ற ஆவணங்களுக்காக பலர் தங்கள் முழு சேமிப்பையும் இழந்துள்ளதாக பிபிசி சுட்டிக்காட்டியுள்ளது.